Welcome to TN Science World. பாடம் ஒன்பது, பத்தாம் வகுப்பு அறிவியல். பாடத்தினுடைய பெயர் கரைசல்கள் என்கின்ற பாடத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்களை முதலில் நாம் இங்கு காண இருக்கின்றோம். முதல் சூத்திரமாக கரைதிறன் ஈக்குவல் டு கரைபொருளின் நிறை டிவைடட் பை கரைப்பான் நிறை இன்டு 100. சால்யூபிலிட்டி மாஸ் ஆஃப் த சொல்யூட் அண்ட் மாஸ் ஆஃப் த டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன்டு 100. அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது. இதனுடைய நிறை சதவீதத்தை கணக்கிட வேண்டும். நிறை சதவீதத்தை கணக்கிடுறது எப்படி? இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு 2 மார்க் கேள்வி அல்லது 3 மார்க்கிலோ 4 மார்க்கிலோ இந்த கேள்விகள் கண்டிப்பாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. நிறை சதவீதத்தை வந்து கணக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரைபொருளின் நிறை டிவைடட் பை கரைசலின் நிறை இன்டு 100. ஏன் கரைசலின் நிறைன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு கரைசல் எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா, கரைபொருளையும் கரைப்பானையும் சேர்த்து ஒரு கரைசலை உண்டாக்க முடியும். அதனால தான் அவங்க கொடுத்துருக்கக்கூடியது வந்து இதில் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. கரைபொருளின் நிறை டிவைடட் பை கரைசல் நிறை இன்ட்டு 100. கரைசல் அப்படிங்கிற பொழுது ஒரு சால்யூபிள் இருக்கும், ஒரு சொல்யூட் இருக்கும், ஒரு சால்வெண்ட் சாரி ஒரு சால்வெண்ட்டு ஒரு சொல்யூட் இருக்கும். இருந்தால் தான் வந்து கரைசலையே வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை, நமக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, ஃபார்முலாவை நம்ம கன்வெர்ட் பண்ணி கரைபொருளின் நிறை டிவைடட் பை கரைபொருள் நிறை ப்ளஸ் கரைப்பான் நிறை இன்ட்டு 100 இப்படி கூட வச்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியாக இதனுடைய கன அளவு சதவீதம் வால்யூம் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். கரைபொருளினுடைய கன அளவு டிவைடட் பை கரைசலினுடைய கன அளவு, வால்யூம் ஆஃப் த சொல்யூட் அல்லது டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா, வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இன்டு 100. இதை வந்து நம்ம ஃபார்முலாவை நமக்கு கன்வெர்ட் நமக்கு தகுந்த மாதிரி கூட நம்ம கன்ஃபியூஸாக இருந்ததுன்னா நம்ம அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி இப்படி பிரிச்சுக்கலாம். ஏன்னா கரைசல் அப்படிங்கிற போது சொல்யூஷன் அப்படிங்கிற போது அந்த இடத்துல ஒரு சொல்யூட் ஒரு சால்வெண்ட்டும் இருந்தாகணும். இருந்தால் தான் கரைசல், திஸ் இஸ் த சொல்யூஷன். அப்படி இல்லைன்னா நம்ம தனியாக பிரித்து கூட வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மாடல் கணக்கு ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, 180 கிராம் நீரில் 45 கிராம் சோடியம் குளோரைடு NaCl கரைச்சி ஒரு கரைசல் தயாரிக்கப்படுறோம். அப்போ அந்த கரைபொருளினுடைய நிறை சதவீதத்தை காண்க. இப்போ இங்கே இந்த கரைபொருளினுடைய நிறை 45 கிராம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ கரைப்பான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 180 கிராம் நீர்லன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நீர் தான் வந்து கரைப்பான். கரைப்பான் மீன்ஸ் சால்வன்ட்டு, கரைபொருள்னா சொல்யூட்டு. அப்போ நிறை சதவீதம் சீக்குவல் டு கரைபொருள் நிறை டிவைடட் பை கரைபொருள் நிறை ப்ளஸ் கரைப்பான் நிறை இன்ட்டு 100 அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ 45 டிவைடட் பை 45 ப்ளஸ் 180 இன்ட்டு 100, 45/225 இன்ட்டு 100, ஒரு 4500 அப்படியே 100 பெருக்கிறோம். டிவைடட் பை 225 போட்டோம்னா இதனுடைய நிறை சதவிகிதம் 20% என்பது இதனுடைய நிறை சதவிகிதம். இது ஒரு மாடல் கணக்கு. அடுத்ததாக வரக்கூடிய மாடல் கணக்கு என்ன அப்படின்னாச்சுன்னா, அடுத்த கணக்கு என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம அந்த கன அளவுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 15 லிட்டர் எத்தனால் நீர் கரைசலிலே 3.5 லிட்டர் எத்தனால் கலந்துருக்குது, அப்போ எத்தனால் கரைசலினுடைய கன அளவு சதவீதத்தை கண்டறிக. இது வந்து அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய கன அளவுக்குண்டான மாதிரி கணக்கு. நீர் கரைசலுடைய கன அளவு 15 லிட்டரு, அப்போ எத்தனாலினுடைய அளவு தனியாக கொடுத்துட்டாங்க 3.5 லிட்டரு. அப்போ கன அளவு சதவீதம் எவ்வளவு அப்படின்னாச்சுன்னா, கரைபொருளின் கன அளவு டிவைடட் பை கரைசலின் கன அளவு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கரைசலின் கன அளவுனா இங்கே எதில் இருக்கணும், கரைபொருள் இருக்கணும், கரைப்பான் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும், ரெண்டையும் சேர்த்து ஏற்கனவே இங்கே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால 15 நமக்கு தெரியும். 3.5 டிவைடட் பை 15 இன்ட்டு 100, அப்போ கன அளவு சதவீதம் எவ்வளவுனாக்கா 23.33% என்பது கன அளவினுடைய சதவீதம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள் மற்றும் ஒரு மாதிரி கணக்குகளை பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய உயர் சிந்தனை வினாக்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். 9 பாடத்தில் இருக்கக்கூடிய உயர் சிந்தனை வினாக்களை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். கரைசல்கள் பாடத்தில் வினு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து 50 கிராம் சர்க்கரையை 250 மில்லி சுடுநீரில் ஹாட் வாட்டரில் கரைக்கிறாரு. சரத்துங்கிறவர் அதே 50 கிராம் அதே வகையான சர்க்கரை, எந்த சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ அல்லது அஸ்கா சர்க்கரையோ, 250 மில்லி குளிர்ந்த நீரில் கரைக்கிறார். யார் எளிதிலே சர்க்கரையை கரைப்பார்கள், ஏன்? இது வந்து நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணும். நம்ம சுடுதண்ணில் கரைச்சா கரையுமா, குளிர்ந்த நீரில் கரைச்சா கரையுமான்னு நமக்கு ஏற்கனவே நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். வினு டிசால்வ்ஸ் 50 கிராம் ஆஃப் சுகர் இன் 250 ml ஆஃப் ஹாட் வாட்டர்
Sarath dissolves 50 gram of same sugar in 250 ml of cold water. Who will get faster dissolution of sugar and why? யார் எழுதில சர்க்கரையை கரைப்பாங்க ஏன் யார் எழுதில கரைப்பாங்கன்னா நமக்கே தெரிஞ்ச விஷயம் விணுங்கிறவர் தான் கரைப்பார் சுடுதண்ணில் கரைக்கிறார் காரணம் குளிர்ந்த நீரில் கரைவதை விட சர்க்கரை சுடுநீரில் அதிக அளவு கரைகிறது ஏனெனில் வெப்பநிலை அதிகரிக்கும் பொழுது கரைபொருளுடைய கரைதிறன் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது இதனுடைய பதில் இதனுடைய இரண்டாவது கேள்வியாக ஏ என்பது படிக நீல நிற படிக உப்பு இதனை சூடுபடுத்தும் பொழுது நீல நிறத்தை இழந்து பி ஆக மாறுகிறது பியில் நீர் சேர்க்கப்படும் பொழுது பி மீண்டும் ஏ ஆக மாறுகிறது கொஞ்சம் மாயாஜாலம் மாதிரி தெரியும் ஏங்கிறது ஒரு உப்பு இதை சூடுபடுத்தினா அது நீல நிறத்தை மறைச்சி பியாக மாறுது திரும்பி தண்ணியை சேர்த்தனம்னா அது என்னவா மாறுது ஏவா மாறுது அப்போ ஏ பியை வந்து அடையாளம் காண்க இது ஏன் எந்த எது வந்து இந்த மாதிரி மாறும் மாறக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத நம்மளுடைய கேள்வி ஏ இஸ் ஏ ப்ளூ கலர்டு கிறிஸ்டலைன் சால்ட் ஆன் ஹீட்டிங் இட் லாசஸ் ப்ளூ நீல நிறத்தை இழந்து கலர் ப்ளூ கலரை இழந்து அண்டு டு கிவ் பி பியை கொடுக்குது அண்ட் வாட்டர் இஸ் ஆடட் பி தண்ணியை சேர்த்தணும் அப்படின்னா பி கிவ்ஸ் பேக் டு ஏ ஏவா மாறுது ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி ரைட் த ஈக்குவேஷன் இதுக்கு உண்டான சமன்பாடுகளையும் எழுத வேண்டும் ஏ என்பது நீல்நிற படிகம் நீல நிறத்தில் இருக்கக்கூடிய படிகத்துக்கு பேர் காப்பர் பெண்டாஹைட்ரேட்னு சொல்லி பேர் காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் CSO4 5H2O நாம் இங்கே வந்து காப்பர் பெண்டாஹைட்ரேட்னு எழுதியிருக்கிறோம் ஆக்சுவலாக அது காப்பர் சல்பேட்டு CSO4 5H2O காப்பர் பெண்டாஹைட்ரேட் பெண்டா அஞ்சு பெண்டாஹைட்ரேட்னா நீர் தண்ணி இது அடுத்தது அந்த காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட்டை மெதுவாக வெப்பப்படுத்தும் போது அஞ்சு நீர் மூலக்கள் இருக்கு இல்லையா அது இழந்து அது என்னவா மாறியதுன்னா நிறமற்ற நீரற்ற காப்பர் சல்பேட்டாக மாறுது வென் ஏ ப்ளூ கலர்டு காப்பர் சல்பேட் கிறிஸ்டல் ஆர் ஜென்ட்லி ஹீட்டட் ஹீட் பண்ண அப்படின்னாச்சுன்னா இட் லாசஸ் இட்ஸ் 5 water molecule அண்ட் பிகம்ஸ் ஏ கலர்லெஸ் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட் நீரமற்ற நீரற்ற காப்பர் சல்பேட்டாக மாற்றம் அடைகிறது CSO4 5H2O வெப்பப்படுத்தினா திரும்பி குளிர்விக்கிறோம் இந்த ரெண்டு நிகழ்ச்சி நடைபெறுது CSO4 காப்பர் சல்பேட்டும் நீர் மூலக்கூறுகளும் உண்டாகுது அப்போ மூணாவதாக இருக்கக்கூடிய கேள்வி பி என்ன அப்படின்னாச்சுன்னா நீரற்ற காப்பர் சல்பேட் அன்ஹைட்ரஸ் காப்பர் சல்பேட் அப்படிங்கிறது தான் மூன்றாவது இதுக்கு உண்டான பதில் அடுத்தது மூன்றாவது கேள்வியாக இந்த உயர் சிந்தனை வினாக்கள் இருக்கக்கூடிய மூன்றாவது கேள்வி குளிர்பானங்கள் மலை உச்சியில் அதிகமாக நுரைத்து பொங்குமா அல்லது அடிவாரத்தில் அதிகமாக நுரைத்து பொங்குமா விளக்குக இது இப்போ ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கேள்வியாக கேட்டிருக்காங்க குளிர்பானங்கள் மலை அடிவாரத்தில் பொங்குவதை விட மலை உச்சியில் அதிகமாக நுரைத்து பொங்கும் இப்போ கேள்வி என்ன அப்படின்னாச்சுன்னா Will the cool drinks give more fizz at top of the hills or at the foot? அடிவாரத்திலையா இல்லை மலை மேலையா நுரைத்து பொங்குறது குளிர்பானங்கள் மலை அடிவாரத்திலே அதிகமாக பொங்குவதை விட மலை உச்சியில் தான் அதிகமாக பொங்குங்கிறான் ஏன்னா கூல் ட்ரிங்க்ஸ் வில் கிவ் மோர் ஃபிஸ் அட் த டாப் ஆஃப் த ஹில்ஸ் தேன் தட் த ஃபுட் டியூ டு த டிக்ரீஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மூலியமா அதனுடைய அங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அழுத்தம் இருக்கு இல்லையா ஏன் என்ன அப்படின்னாச்சுன்னா இது ஹென்ரியினுடைய லாப்படி அழுத்தம் குறையும் பொழுது திரவத்தினுடைய வாயும் கரைதிறனும் குறைய ஆரம்பிக்கிறது அட் ப்ரெஷர் டிக்ரீசஸ் த சால்யூபிலிட்டி ஆஃப் த கேஸ் ஆஃப் த கேஸ் இன் ஏ லிக்யூட் ஆல்சோ டிக்ரீசஸ் அழுத்தம் குறையும் பொழுது திரவத்தில் உள்ள வாயுவின் கரைதிறனும் குறைகிறது அப்படிங்கிறது தான் இந்த உயர் சிந்தனை வினாவினுடைய மூன்றாவது வினாவிற்குண்டான விடை இப்போ நாம் வந்து பாடம் 9 கரைசல்கள் பாடத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள் அதில் இருக்கக்கூடிய மாதிரி கணக்கீடுகள் இப்பாடத்தில் இருக்கக்கூடிய 3 உயர் சிந்தனை வினாக்கள் ஆகியவற்றிற்குண்டான முழு காணொளியும் பார்த்துட்டோம் நன்றி வணக்கம்